என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள் ஜெயிக்கிறது பேராசை. என் கண்ணு வேணும் கேட்டியா? கபாலிடா இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பார்க்க போற சினிமா அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, புஷ்பா படத்துல வரும் ஸ்ரீவள்ளி கேரக்டர் ராஷ்மிகாவை விடவும் எனக்கு பொருத்தமாக இருக்கும் என கூறிய ஐஸ்வர்யா ராஜேஷ். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸாக இருக்கிறவங்க தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க இப்போ ரீசெண்டாக நடித்து வெளியான படம் தான் வந்து ஃபர்ஹானா. ஒரு முஸ்லீம் பொண்ணோட லைஃப் ஸ்டோரியை மயமாக வச்சு தாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஹானா ப்ரொமோஷன் ஷூட்டில் ஒரு இன்டர்வியூவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெலுங்கு படத்தில் நடிக்க ரொம்ப விருப்பம் இருக்குது. ஆல்ரெடி விஜய் தேவர் கொண்டா கூட வேர்ல்டு ஃபேமஸ் லவ் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படம் நினச்ச அளவுக்கு ஓடலை அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புஷ்பா படத்தில் வர ராஷ்மிகாவோட ஸ்ரீவள்ளி கேரக்டர் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ராஷ்மிகா அதை நல்லாவும் நடிச்சிருக்காங்கன்னும், அந்த கேரக்டர் ராஷ்மிகாவை விடவும் எனக்கு கொடுத்துருந்தா நான் நல்லாவே நடிச்சிருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, கார்த்திகை தினமும் டார்ச்சர் செய்யும் மனைவி, காரணம் த்ரிஷாவா. பொன்னியின் செல்வன் பாகம் 1 இருக்கணும், பாகம் 2 இருக்கணும், மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்புடைய படமாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க, வந்தியத்தேவன் அண்ட் குந்தவி. வந்தியத்தேவன் கேரக்டர் நடித்த கார்த்திக்கும் குந்தவியாக நடித்த த்ரிஷாவும் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க வந்து அந்த லவ் ப்ரொப்போசல் டைலாக்ஸ் கூட சூப்பராகவே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுலேயே ஒரு முக்கியமான டைலாக் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் த்ரிஷாவை பார்த்து சொல்வாங்க, எனது உயிர் உங்களுடையது தேவி அப்படின்னு த்ரிஷாவை பார்த்து சொல்லும் போது இந்த டைலாக் ரொம்பவே அழகாகவும் இருந்தது, அந்த சீனும் அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் கார்த்திக்கோட வைஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெருக்கமான சீன்ஸ்லலாம் உங்கள் அண்ணா நடிக்கிறதே இல்லை, இப்போலாம் நீங்கள் மட்டும் என் நெருக்கமான சீன்ஸில் நடிக்கிறீங்க, நெருக்கமான சீன்ஸ் இல்லாத ஒரு படமாக நீங்கள் நடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டு டெய்லியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கார்த்திக் ரொமான்ஸ் இல்லாத படத்தில் நடித்தாங்கன்னா நல்லாவா இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைத்தால் ரஜினிக்கும் வில்லியாக நடிப்பேன் என கூறிய வரலட்சுமி சரத்குமார். பத்மநாபன் டைரக்ஷனில் வரலட்சுமியும் பிக்பாஸ் 6 நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிற படம் தாங்க மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த படம் இந்த மாதம் 19 ரிலீஸ் ஆக போதுங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஷூட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார், இந்த படம் ரொம்பவே ரொம்பவே அழகான கதையை கொண்டு இருக்குது, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இதை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடிகை, வாய்ப்பு கிடைச்சா நான் ரஜினிக்கு கூட வில்லியாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக்கும் ஷேரும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. செஞ்சிருவேன்.